ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமூலரின் திருமந்திரத்தை பற்றி பேச முற்படுவதில் பெரிதும் மனநிறைவடைகிறேன். நாம் இப்பொழுது மறுபடியும் ஒரு திருமந்திர பாடலோடு சந்திக்கிறோம். நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடல் படமாடும் கோயில் பரவர்க்கு ஒன்று ஈயின் நடமாடும் கோயில் நம்பர்க்கங்கு ஆகா. நடமாடும் கோயில் நம்பர்க்கொன்று ஈயின் படமாடும் கோயில் பரமர்க்கு அஃது ஆமே என்பது பாடல். எவ்வளவு எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் திருமூலர். படமாடும் கோயில் பரமர், பரமனுடைய தலைக்கு மேலே எப்பொழுதும் ஒரு நாகம் படமெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த படமாடும் கோயில் பரமர்க்கு நாம் ஏதாவது ஒன்று கொடுக்குறோம், அது அடியவர்க்கு போய் சேருமா? நிச்சயமாக சேராது. ஆனால் அடியவர்க்கு நாம் ஏதாவது ஒன்று கொடுத்தால் நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தால் அது நிச்சயம் பரமனுக்கு வந்து சேர்ந்துவிடும். அதனால்தான் நம்முடைய வழிபாட்டு முறையிலேயே மூன்று விதமாக வகுத்தார்கள். குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு என்று வகுக்கப்பட்டிருக்கிறது. குருவை வணங்கி அவருடைய அருளாலேயே இறைவனுடைய திருவடியை பெறுவது, இறைவனையே நேரடியாக வணங்கி அவருடைய திருவருளாலே அவருடைய திருவருளை பெறுவது, திருவடியை பெறுவது. அதற்கும் மேலே அடியார்களை வழிபடுவது, சங்கம வழிபாடு. அதுதான் மிகச்சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது. 63 நாயன்மார்களில் பெரும்பான்மையோர் அப்படி வழிபட்டு இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்களாவார்கள். அவர்களிலே நாம் இன்று ஒருவரை பார்க்கப் போகின்றோம். அவர் ஒரு அடியவர்க்கு செய்த தொண்டு எப்படி இறைவனுக்கு போய் சேருகிறது என்பதற்கு இந்த வரலாறு ஒரு உதாரணம். பாண்டிய நாட்டிலே பரமக்குடிக்கு பக்கத்திலே இளையான்குடி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அதிலே மாறன் என்ற ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் அவரை இளையான்குடி மாறன் என்று அழைப்பது வழக்கம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இளையான்குடி மாறன் என்றே அவர் பெயரை குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு அந்த வரலாற்றை சேக்கிழார் மிக விரிவாக பாடுகிறார். ஒருவர் செல்வந்தனாக இருக்கும் பொழுது அள்ளி அள்ளி தருகிறார் என்றார். அதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? அவரால் தர முடியும், தருகிறார். ஆனால் வறுமையுற்ற சூழ்நிலையில் ஒருவன் தருகிறான் என்றால் அதுதான் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம். இளையான்குடி மாறர் முதலில் செல்வந்தராகத்தான் இருந்தார். ஏராளமான நிலம் இருக்கிறது, நிறைய விளைந்து வருகிறது. அதை கொண்டு அவர் என்ன செய்கிறார்? நூற்றுக்கணக்கான அடியார்களுக்கு அன்னதானம் செய்து கொண்டே இருக்கிறார். தானங்களில் சிறந்தது அன்னதானம். அதிலும் அடியார்களுக்கு அன்னமிடுவது மிகப்பெரிய புண்ணியம். அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய இல்லத்திலே நாள்தோறும் யாரேனும் அடியார்கள் வந்து வந்து உண்டு விட்டு செல்கிறார்கள். வீதியின் ஓரத்திலே யாராவது ஒருவர் வந்து இங்கே அன்னதானம் செய்வதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டால் இளையான்குடி மாறனுடைய வீட்டைத்தான் காண்பிப்பார்கள். அப்படிப்பட்ட பெருமையோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த அன்னதானமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஈசனுக்கு தன்னுடைய அடியார்களை சோதித்து பார்ப்பதிலே விருப்பம் அதிகம். எந்த நிலையிலும் தன் மீது கொண்ட பக்தியில் மாறாமல் இருக்கிறார்களா, தான் ஏற்றுக்கொண்ட தொண்டை தவறாமல் செய்கிறார்களா
என்று பார்ப்பது அவரது வழக்கம். அதைத்தான் திருவிடையாடல் என்று நாம் சொல்கின்றோம். இளையான்குடி மாறரையும் சோதிக்க நினைத்தார் பெருமான். அவருக்கு திடீரென்று ஒரு வறுமையான சூழ்நிலையை ஏற்படுத்தினார். ஒரு விளைச்சல் பெருகக்கூடிய நிலத்தை வைத்திருப்பவனுக்கு எதன் மூலம் அந்த வறுமை வரும்? மழை பெய்யாவிட்டால் அந்த நிலைமை வரும். மழை பெய்யவில்லை. இன்று கூட நாம் மழையைத்தானே எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். எல்லோருக்கும் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்பார் வள்ளுவர் பெருமான். எல்லோருக்கும் அவர்களுக்கு வாழ்வளிப்பது அந்த வானம்தான், அந்த வான் மழைதான். அந்த மழை வறண்டு விட்டது. சிறிது நாட்களாக அவர்களுக்கு வரக்கூடிய விளைச்சல் குறைய ஆரம்பித்தது. ஆனாலும் தானத்துக்கு வரக்கூடியவர்கள் குறைவார்களா? அவர்கள் எப்பொழுதும் போல் வந்து கொண்டிருந்தார்கள். அதனால் அவர் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது வேறு வழியில்லை என்ற நிலையில் சிறிது நிலத்தை விற்க வேண்டி வந்தது. பிறகு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்படியே இருக்கும் நிலமனைத்தையும் விற்றுவிட்டார். அவருக்கென்று மிஞ்சியிருப்பது அந்த வீடும் பின்னால் உள்ள ஒரு சிறு தோட்டமும் தான். அதிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட தானம் செய்வதை மட்டும் அவர் நிறுத்தவே இல்லை. எப்படியும் யாராவது ஒருவர் வருகிறார்கள். முன்பு போல் இல்லை என்றாலும் யாராவது ஒருவர் இங்கே யாராவது இருக்கிறாரா என்று கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை மிகவும் கடுமையாக மழை பெய்கிறது. அந்த மழையில் யாரும் எங்கும் போக முடியாது என்னக்கூடிய சூழ்நிலை. இரண்டு நாட்களாக இவரும் இவர் மனைவியும் வீட்டிற்குள்ளேயே கிடக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் ஒருவர் தானம் செய்பவராக இருந்தால் அவருடைய மனைவியும் அப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர் அந்த தானத்தை செய்ய முடியும். உமக்கு வேற வேலையே இல்லையா? இப்படி வந்தவங்களுக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகிறது அப்படின்னு கேட்குற மனைவி இருந்தால் அவர் தானம் செய்ய முடியுமா? ஆனால் அப்படியெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் அப்பொழுது இல்லை. அவர் செய்யும் தொண்டுக்கு தோளோடு தோள் நின்று துணை புரிந்தார் அவருடைய மனைவியார். அதனால் இருவரும் சேர்ந்துதான் அந்த தானத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இரண்டு நாட்களாக மழை பெய்த காரணத்தால் வேறு எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதால் இருவருமே இரண்டு நாட்களாக பட்டினி கிடக்கிறார்கள். இருந்தது சற்று விதை நெல்தான். அதை கொண்டு போய் தோட்டத்தில் போட்டுவிட்டு வந்திருக்கிறார். அது கூட அங்கேயே தான் இருக்குமா, அடித்து கொண்டு போய்விடுமா என்ற நிலைமை. ஆனாலும் பொறுமையோடு இவர்களும் பட்டினி கிடந்து கொண்டு அங்கே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள். ஒரு நாள் இரவு நடு ஜாமம் இருவரும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது. இவருக்கு இல்லை இல்லை, காற்றில்தான் அப்படி இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இந்த நேரத்தில் யார் வருவார்கள் என்று மீண்டும் நினைத்து பார்த்துவிட்டு படுக்கிறார். மறுபடியும் கதவு தட்டு சத்தம். உடனே மனைவியார் சொல்கிறார், சுவாமி யாரோ வாசலுக்கு வந்திருப்பது போல் இருக்கிறது, கதவை தட்டுவது போல் இருக்கிறது. ஆம் பெண்ணே, நானும் கேட்டேன், ஆனால் அது காற்றால் இருக்குமோ என்று நினைத்தேன். இப்பொழுது உனக்கும் அது கேட்டது என்னும்போது நிச்சயம் யாரோ வந்திருக்க வேண்டும், சற்று பொறு என்று சாதாரண ஒரு விளக்கை ஏற்றுக்கொண்டு மெதுவாக சென்று கதவை திறந்தால் அங்கே ஒரு சிவனடியார் நிற்கிறார். சுவாமி வாருங்கள் வாருங்கள், முதலில் உள்ளே வாருங்கள், மழையில் நனைந்து விட்டீர்களே என்று பதறுகிறார் இவர். என்னப்பா செய்வது, நான் இந்த ஊருக்குள் வரும்போதே மழை பெய்து கொண்டுதான் இருந்தது, பசிவேறு எடுத்துக்கொண்டது. அங்கே ஒருவரை கேட்டேன், யாரேனும் அன்னம் போடக்கூடியவர்கள் கிடைப்பார்களா என்று. எல்லோருக்கும் அன்னம் போடக்கூடியவர் அடியார்கள் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு நிச்சயம் அன்னதானம் செய்யக்கூடியவர் அதோ அந்த ஊர் கடைசியில் இருக்கிறாரே
இடையான்குடி மாறர் அவர் ஒருவர் தான், நீங்கள் வேண்டுமானால் அவர் வீட்டுக்கு போய் பாருங்கள் என்றார்கள். அதன்படி நானும் வந்தேனப்பா. ஆனால் இங்கு பார்த்தால் நீ இப்பொழுது இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பது போல் தெரியவில்லையே. ஆ சுவாமி, அப்படி நினைத்து விடாதீர்கள். இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயம் எனக்கு வேண்டும் என்று கேட்டானாமே கர்ணன், நானும் என்னால் முடிந்தவரை அன்னதானம் என்று வந்தவர்க்கு உண்பதற்கு ஏதாவது தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றேன். தயை செய்து இப்படி உட்காருங்கள் சுவாமி, நிச்சயம் உங்களுக்கு அன்னதானம் ஒன்று செய்ய முடியும் என்று உட்கார வைத்து விட்டார். உள்ளே போனார். மனைவியிடம் கேட்கிறார், பெண்ணே இப்பொழுது நாம் என்ன செய்வது, அவருக்கு எப்படி உணவிடுவது? சுவாமி, நாமே 2 நாட்களாக பட்டினி கிடக்கிறோம், அவருக்கு இப்பொழுது உணவுக்கு எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? ஆனாலும் ஒரு வழி இருக்கிறது. சொல் சொல், அது எதுவாக இருந்தாலும் செய்து விடுவோம். ஒன்றுமில்லை, பின்னால் விதை நெல்லை கொண்டு போய் போட்டீர்கள் அல்லவா, எப்படியும் மழை நீரில் அடித்து கொண்டு போய்விடும். அதற்கு முன்னால் அதை சேகரித்து கொண்டு வந்து விட்டால் அந்த நெல்லை குற்றி அரிசியாக்கி அதை நான் சமைத்து தந்துவிட முடியும். ஆஹா பெண்ணே, உன்னை மனைவியாக அடைந்த பாக்கியத்தை நான் இன்றுதான் பெற்றேன், அப்படியே செய்கிறேன் என்று வேகமாக ஓடினார். அங்கிருந்து அந்த தானியங்களையெல்லாம் தேடி எடுத்தார். மழை நீரில் அடித்து கொண்டு போகும் நிலையில்தான் இருக்கிறது, எல்லாம் மண்ணை புரட்டி கொண்டு வெளியே வந்து விட்டது. மிக எளிதாக எல்லாவற்றையும் பொறுக்கிறார். இன்னும் எங்கெங்கே இருக்கக்கூடும் என்று நினைத்தாரோ அங்கெல்லாம் தேடி எடுத்தார். எல்லா நெல்லையும் கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தார். அவள் அந்த நேரத்தில் அதை குற்றி அதை அரிசியாக்கி கொண்டிருந்தாள். அதே நேரம் அவள் கேட்டாள், சுவாமி அரிசி மட்டும் இருந்தால் போதுமா, அதை செய்வதற்கு அடுப்பை எரிக்க வேண்டாமா? அடுப்பை எப்படி எரிப்பது? ஆமாம், அதற்கு என்ன செய்யப் போகிறாய், ஏதாவது ஒரு வழி சொல். பின்னால் இருக்கும் நம்முடைய கூரை இருக்கிறதே, அந்த கூரையை உடைத்தால் அதில் இருக்கக்கூடிய கட்டைகளை கொண்டு சமைத்து விட முடியும். இதோ இப்போதே செய்கிறேன் என்று மறுபடியும் ஓடினார். பின்னால் இருக்கக்கூடிய கூரையை பிரித்து அதில் இருக்கக்கூடிய கட்டைகளை கொண்டு வந்தார். சுவாமி, அரிசி இருக்கிறது, அடுப்புக்கு வேண்டியதும் வந்துவிட்டது, ஆனால் கூட ஏதேனும் காய்கறி என்கின்ற முறையில் ஏதேனும் வேண்டுமல்லவா, எதுவுமே இல்லாமல் எப்படி போடுவது, ஒரு குழம்பாக்க வேண்டுமல்லவா, என்ன செய்வது? கீரைகளை பறித்து கொண்டு வாருங்கள், அந்த கீரைகளை குழம்பாக்கி அதையே அவருக்கு சாதத்துக்கு போட்டு விடுகிறேன். ஆஹா பெண்ணே, எப்படியெல்லாம் நீ சிந்திக்கிறாய் என்று மிகவும் மகிழ்ந்து போய் ஓடினார். ஓடிப்போய் அங்கே எல்லாவற்றையும், கீரைகள் எங்கெங்கே இருக்குமோ எந்த கீரை கிடைக்குமோ எல்லாவற்றையும் பறித்து கொண்டு வந்து கொடுத்தார். அவளும் அந்த கீரைகளை ஆய்ந்து மிக அழகாக ஒரு குழம்பு செய்தாள். எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டு பார்த்தால் பாவம் அந்த பெரியவர் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். போய் அவரை எழுப்பி, சுவாமி உணவு தயாராகிவிட்டது, வாருங்கள் என்று காண்பித்தார்கள். எழுந்து உட்கார்ந்து அப்படி பார்த்தார். புன்முறுவல் பூத்தார். அடுத்த கணம் மறைந்து விட்டார். இருவருக்கும் ஆச்சரியம் தாங்கவில்லை. சுவாமி சுவாமி என்றார்கள். சிவபெருமான் தோன்றினார். அப்பா இளையான்குடி மாறா, உன்னைப் போல் தொண்டு செய்யக்கூடியவர்களை நான் இதுவரை பார்த்ததில்லை. அப்பா, நீயும் உன் மனைவியும் பட்டினி கிடக்கக்கூடிய நேரத்தில் கூட நீ எனக்காக இவ்வளவு சிரமப்பட்டு இந்த உணவையெல்லாம் செய்தாயே, அதை நான் பார்த்ததே நான் உண்டது போல் ஆகிவிட்டது. இனி நீங்கள் இருவரும் இந்த புவியில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் செய்த இந்த தொண்டிற்கு பிரதிபலனாக நீங்கள் இருவரும் கைலாயத்துக்கு வந்து என்னுடைய அருகிலேயே இருக்கப் போகிறீர்கள், உடனே புறப்படுங்கள் என்றார். அவர்கள் இருவரும் இறைவனுடைய திருவடி நிழலில் இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றார்கள் என்பதை பார்க்கிறோம். என்ன காரணம்? நடவாடும் கோயில் நம்பர்க்கு 1 ஈயின் படமாடும் கோயில் பரமர்க்கு அத்தாமே என்றாரே, இப்பொழுது என்னவாயிற்று? நடவாடும் கோயில் நம்பர்களுக்கு தினமும் அவர் கொடுத்து கொண்டே இருந்த காரணத்தால் அந்த நடவாடும் கோயில் நம்பராக படமாடும் கோயில் பகவனே வந்துவிட்டார். அதனால்தான்
அவர்களுக்கு அத்தகைய முக்தி பெயர் சித்தித்தது என்பதை பார்க்கின்றோம். திருமூலருடைய ஒவ்வொரு வாக்கிற்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கிறது என்பதையும் உணர்கின்றோம். நாம் நாளை மீண்டும் மற்றொரு பாடலோடு சந்திப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.